வணக்கம் நேர்களே. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்தித்தது என்று சொல்லலாம். மெயினாக இன்னைக்கு ஓப்பன் வித் கேப், பட் ப்ராஃபிட் புக்கிங் அட் ஹையர் லெவல்ஸ் இருந்ததுனால மார்க்கெட் வந்து ஒரு ரெட் டெரிட்டரி, கரண்டியின் ஆதிக்கத்திலே சென்றது என்று சொல்லலாம். கடந்த இரண்டு தினங்களாக நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 450 புள்ளிகளுக்கு மேலே விழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மெயினாக வந்து இன்றைய தினம் அதுபோல் ஹெவி செல் ஆஃப் இன் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்லேயும் இருந்தது என்று சொல்லலாம். நிஃப்டி 155 புள்ளிகள் குறைந்து 19126 வணிகமாகினது. அட்வான்ஸஸ் 536, டிக்ளைன்ஸ் வந்து 1510. ஸோ மார்க்கெட்டினுடைய பிரத்தை பார்க்கும் பொழுது நெகட்டிவாக இருக்கிறது என்று சொல்லலாம். பிஎஸ்சி பேங்க், மெட்டல் இரண்டும் இன்றைய தினம் ஒரு பெட்டர் பொசிஷனில் இருந்தது. மீடியா, ஐடி அண்ட் ரியாலிட்டி டவுனில் இருக்குன்னு சொல்லலாம். மேலும் இந்த வீழ்ச்சிக்கு முக்கிய காரணங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுபோல் இன்றைய தினம் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பும் ஹெவி செல் ஆஃப் இருந்தது. யூஎஸ்னுடைய ட்ரெஷரி ஈல்டு அது பார்த்திங்கனாக்கா போன வாரத்தில் விழுந்தது, திருப்பி மறுபடியும் இன்றைய தினம் ஒரு 5% வந்து தொட்டிருப்பது அதனுடைய தாக்கம்தான் முக்கிய காரணம். அதுபோல் மிடில் ஈஸ்ட் டென்ஷன், இஸ்ரேல் அண்ட் ஹமாஸ் அந்த வார் வந்து ஸ்டில் வந்து ஆன்கோயிங்காக இருந்திருப்பது. ஸோ குளோபல் ஈக்குவிட்டிலேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறது என்று சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா FII செல்லிங் இருக்குது, தென் Q2 ரிசல்ட்ஸ், தென் ரைசிங் இன்ஃப்ளேஷன், இதெல்லாம் சேர்ந்ததுன்னா இன்ஃப்ளேஷன் ஏறுது. தென் நம்மளுடைய ரைசிங் ஆயில் ப்ரைசஸ் அண்ட் ரைசிங் டாலர் இவையும் சேர்ந்து மார்க்கெட்டில் வந்து இன்றைய தினம் அழுத்தத்தை கொடுத்தது என்று சொல்லலாம். அதுபோல் ஜிஎஸ்டி பார்த்தோம்னா இன்றைக்கி நோட்டீஸ் ஒர்த் ஆஃப் ஒரு 1,00,000 ரூபாய் ஆன்லைன் கேமிங் கம்பெனிஸுக்கு வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 1,00,000 ரூபானா எவ்வளோ ரூபா வருமானம் சம்பாதிச்சிருக்குன்னு பாருங்கள். அதுமாதிரி டொமஸ்டிக் ஸ்டீல் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ரைஸில் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் ஸ்டீல்லாம் இன்றைக்கி பெட்டராக இருந்ததுன்னு சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் ஏறிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா கோல் இண்டியா, டாடா ஸ்டீல், இண்டால்கோ, டாடா கன்சியூமர், ஸ்டேட் பேங்க் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இன்ஃபோசிஸ், அதானி என்டர்பிரைசஸ், சிப்லா, அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், NTPC இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஸ்வான் எனர்ஜி, ஜூபிட்டர் லைஃப் அண்ட் HDFC பேங்க் இதில் வந்து பிளாக் டீல் நடந்துள்ளது. தங்கம் இன்றைய தினம் 21 ரூபாய் குறைந்து 60,510, வெள்ளி 357 ரூபாய் குறைந்து 71,429, க்ரூட் ஆயில் 6 ரூபாய் குறைந்து 6,968 மணியமாகி கொண்டிருக்கிறது. டெக்னிக்கலாக பார்த்தோம்னா நிஃப்டி வந்து சைக்கலாஜிக்கல் பேரியர் 19,200 கீழே உடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இன்றைய தினம் பார்த்திங்கன்னா அந்த 19,200 உடைந்து 19,074 என்ற புள்ளிகளை தொட்டுள்ளது. 5வது ஸ்ட்ரெயிட் செஷனாக மார்க்கெட் விழுந்துட்டுருக்கு. இவை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது நெப்டியூனுடைய போக்கு 19,024.6 சைஃபர் மற்றும் 18,861.35 இந்த ரெண்டு கேப்பையும் டச் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. அதுபோல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 19,255.7 சைஃபர். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை 42,722.15, 42,680.3 சைஃபர் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆகவும், ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க 43,266 இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, நாளைய தினம் நம்மளது FNO க்ளோசிங் இருக்கிறதுனால வாலட்டிலிட்டி மிகுந்து காணப்படும். அதே சமயத்தில் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.